7 years ago, I had a stroke. It affected my right hand and leg. I also lost how to read, write, and speak. வைஃப் வந்து ஷி வாஸ் ஹெட்டிங் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ். எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கும் அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுற அளவுக்கு கூட அவங்களுக்கு எல்லாரும் பற்றியும் எல்லாரும் தெரியும். அந்த மாதிரி ஒரு கனெக்ட், ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு பர்சன். அவுட் ஆஃப் த ப்ளூ எந்த ஹெல்த் ப்ராப்ளமே இல்லாத, மேபி ஒரு தப்பான மெடிக்கேஷனில் அட் அ ராங் டைம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக், ப்ராபப்ளி ஒரு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கோசரம் ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, அது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் டாக்டர் சொல்றாங்க. கரோட்டிக் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரெயினுக்கு ஃபுல் பிளட் சப்ளை பண்ற ஆர்ட்லயே 100% பிளாக் வந்துச்சு. ஸோ அந்த 100% பிளாக் வந்தோடனே லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து பிளட் சப்ளை காட் கட் ஆஃப். Job as HR manager. I am still doing intensive speech therapy every day. I am learning to read again. I am learning to speak again. எல்லாருக்குமே இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் தான் இந்த ஸ்பீச் சென்டர் ஆஃப் த பிரெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதில் தான் நம்ம லாங்குவேஜ், என்டையர் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இஸ் டன் இன் திஸ். ஸோ எழுதுறது, பேசுறது, படிக்கிறது எல்லாமே இது இன்வால்வ்டு. ஆல் ஓவர் த பிரெயின் த வேர்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட். அது அஃபெக்ட் ஆனோடனே ஷீ லாஸ்ட் ஹர் எபிலிட்டி டு மேக் அ சவுண்ட், ஸ்பீக், ரீட், ரைட். அதாவது ஒரு பாடி உள்ள ட்ராப் ஆன மாதிரி, வெளி உலகத்தோட தண்ணி வேணும்னா கூட தண்ணி வேணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்படி காமிக்கிறது கூட லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது ஸ்பீச் தெரப்பி, பிசியோதெரப்பி மூலமா வந்து ஷீ இஸ் டிராவல்ட் அ லாங் வே. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பேசுவாங்க, படிப்பாங்க. இதெல்லாம் நிறையா என்னோட டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்னால இந்த லெஃப்ட் ஸ்பீச் சென்டர் அஃபெக்ட் ஆகி பேச முடியாத, படிக்க முடியாத, லாங்குவேஜை லூஸ் பண்ற இது கண்டிஷன் பேர் அஃபேஷியா. நம்ம கண்ட்ரியில வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது. 25% ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் ஸ்ட்ரோக்ஸ் வில் ஹாவ் அஃபேஷியா. ஏனாக்க லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின்ல வந்ததுன்னா ரைட் ஹேண்ட், ரைட் லெக் வில் கெட் அஃபெக்டட், ஸ்பீச் வில் கெட் அஃபெக்டட். இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு சிகாகோவில் ஒரு தெரப்பி சென்டரில் ஸ்பீச் தெரப்பி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கடி கூப்பிட்டு போவேன். Very good. Once again. Look. Yes. One more time. Look. Cook. Ah, good. Look. No. Come on, try saying cook. Say it twice. இல்ல வில்லன் மாதிரி பாக்குறாங்க. Okay, next word. அங்கே கூட்டு போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்மளுக்கு செலவழிக்க முடியுது, இங்கே கூட்டு வரோம், நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இந்த ஸ்பீச் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு அவங்களாட்ட இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டியூட் அண்ட் த சீனியர் மோஸ்ட் பேத்தாலஜிஸ்ட் ஐ பிராட் தம் டு இந்தியா. இங்கே கூட்டு வந்து வி ட்ரெயின்டு 47 ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் இன் திஸ் தெரப்பி அண்ட் சுதா கேவ் த இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் டு தட் ப்ரோக்ராம். My friend, Laura and Anne, are here to share their knowledge on aphasia therapy. Enjoy the program. Thank you for joining us today. இது எத்தனை வருஷத்தில் இந்த தெரப்பி மூலிமா அவங்க ரெக்கவர் ஆனாங்க? அவங்க இங்கே
தேர்ட் இயர்க்கு அப்புறம் வந்தாங்க இங்கே. ஸோ ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் தென் இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் சின்ஸ் அ ஸ்ட்ரோக். எப்படி நடந்து சரினா, இது மெடிக்கல் மிராக்கல் சொல்லுவாங்களே படத்துலலாம், அந்த மெடிக்கல் மிராக்கல்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த ஸ்பீச் தெரப்பிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்பீச் தெரப்பி தான் ஸ்ட்ரோக் ரெக்கவரிக்கு. ஒர்க்கிங் ஆன் அ ஸ்மால் சாஃப்ட்வேர் தட் கேன் பி புட் ஆன் ஃபோன், ஒரு ஆப் மாதிரி. இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்குலாம் வந்து தமிழில் வந்து சின்ன சின்ன சென்டென்சஸ் அவங்க பேசுகிற மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்களால பேசவே முடியாது, தண்ணி கொண்டு வா, பசிக்குது. கம்யூனிகேஷன், பேசிக் கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலான்னு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெட்டாக இருந்து அவங்களாட்ட ஒன்றும் பண்ண முடியல. 7 வருஷம் தெரப்பி பண்ணி ஓரளவுக்கு அவங்களோட கேப்பபிலிட்டி 100%னா இன்னும் ஒரு 25-30%ல தான் இருப்பாங்க. பட் ஆனால் ஜஸ்ட் ஃபார் லைஃப் இன்னும் நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்னோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க லிமிட்டட் ஸ்பீச் ஃப்ரேசஸ், சில சென்டென்சஸில் பேசுவாங்க, வேர்ட்ஸில் பேசுவாங்க, நிறைய நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க, ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்காங்க, இமெயில் படிப்பாங்க, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நவ் ஷீ வித் அனதர் ஃப்ரெண்ட் ஹஸ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வேர் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியமானது, அதனால ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் ஏர். மை ஸ்ட்ரோக் கான்ட் ஸ்டாப் மீ ஃப்ரம் ஒர்க்கிங். ஸோ ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி வித் மை ஃப்ரெண்ட் நமதா. இட் இஸ் கால்ட் டென்ச்சர் ஸ்டோர்ஸ். வி செல் சிஸ்டம்ஸ் தட் make pure drinking water from air. We are happy to solve drinking water problems. அந்த ஹியூமிடிட்டி யூஸ் பண்ணி வாட்டர் பண்ணுற ப்ராடக்ட் கம்பெனியோட டை அப் பண்ணி ஷீ இஸ் ஸ்டார்டிங் அ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டு மார்க்கெட் திஸ் ப்ராடக்ட். டெக்னாலஜி வந்துருச்சுங்களா? எங்க வீட்லயே இருக்குது. ஸோ எவ்வளோ தண்ணி எடுக்க முடியும் காற்றுலேருந்து? எங்கள் பில்டிங்கில் வந்து 100 லிட்டர்ஸ் டே. ஓகே, காற்றுலேருந்து தண்ணி எடுக்க பியூர் வாட்டர், பியூர் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இதை இந்த ப்ராடக்டை வந்து ஷீஸ் மார்க்கெட்டிங். ஸோ அது எவ்வளோ செலவாகும் இந்த மாதிரி காற்றுலேருந்து தண்ணி எடுக்க? ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து இப்போ உங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து ஒரு 30 லிட்டர்ஸ் போடலான்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50-55,000 ரூபீஸ். அவ்வளோ தான்? ஆமாம். அப்போ தண்ணி பிரச்சனையே சால்வ் ஆகிடுமே. ஆமாம், ட்ரிங்கிங் வாட்டர் குக்கிங் வாட்டருக்கு வந்து இதோட ஒரு பியூர் சொல்யூஷன் வாட்டர் சோர்ஸ் வேண்டாம். பாக்கி எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதாவது தண்ணி கொடுத்தா தான் அதை க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதுக்கு தண்ணியே வேணாம். அதுவும் நம்ம மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கடலோர பகுதியில் நம்ம இருக்கோம், ஹியூமிடிட்டி நல்லா ஹையாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒண்டி போடல. இப்போ வந்து நாங்கள் மகேஷ் மெமோரியல் ட்ரஸ்ட் இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல பீடியாட்ரிக் வார்டு நடத்துறோம், அங்கேயும் போட்டுறோம், எங்க ஆபீஸ்ல போட்டுறோம். சோ இது வந்து வெப்சைட்ல அவேலபிளா இருக்கு. சோ இந்த கம்பெனி பேரு இந்த நேச்சர் சோர்ஸ்னு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி பேரு. ஓ, ஆனா அமேசிங். ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரோக் வந்து ரிகவர் ஆகி வந்து ஒரு ஐ திங்க் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்ல இது வார்ட்ல இருந்து. வேற என்ன புதுசா பாக்கணும்? நம்மளாட்ட இப்போ அவ்வளவு ஃப்ளூயண்டா பேசி ஹியூமன் ரிசோர்சஸ் பண்ண முடியாதுனா நெக்ஸ்ட் நான் வேற எப்படி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், நான் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்ததுதான் இது. இது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஹோப் விடாமல் அது வந்து ரிகவர் ஆகி அவங்க இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். அதுபோல் நீங்கள் வந்து இங்கே டாக்டர்ஸ்க்கு அங்கேருந்து சிக்காகோலேருந்து கூப்பிட்டு வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் பண்ணி இன்னைக்கு அவங்க ஸ்பீச் தெரப்பியில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்கிறது அது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது நம்மளாட்ட கண்ட்ரோல் கிடையாது, ஆனால் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ வந்து சுதாவோட ஸ்ட்ரோக்கோ அவங்க பேச முடியாது போயிடுச்சு, ஏன் இப்படி நடந்தது நமக்கு, நம்ம நல்லதானே நினைச்சிருந்தோம், ஏன் நடந்தது, அந்த குவெஸ்டனுக்குலாம் இடமே கிடையாது லைஃப்பில். எஸ்பெஷலி சுதா மேடம் ஸ்டோரி கேட்கும்போது லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் இப்போ வந்தால் கூட இது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.